Hi viewers, VB Kings Activity சமையல்ல தோசை மாவு வச்சு எப்படி பணியாரம் பண்ணலாம்னு பார்க்கலாம். பணியாரம் பண்றதுக்கு நான் தோசை மாவு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம தோசையா ஊத்துறோம் அப்படினா 5-6 தோசை கிட்ட வரும். அந்த அளவுக்கு வந்து நான் மாவு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மிக்ஸி ஜார்ல வந்து நான் தக்காளி வந்து அரைச்சுக்க போறேன். ரெண்டு தக்காளி ஸ்மால் சைஸ்ல நல்ல பழுத்த தக்காளியா எடுத்து வச்சிருக்கேன். அத குட்டியா நறுக்கி இருக்கேன். அதையும் இந்த ஜாரோட சேர்த்து இப்போ வந்து நான் மையா வந்து அரைச்சு வச்சுக்க போறேன். இப்போ வந்து நான் மைய அரைச்சு வச்சிட்டேன். இதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பணியாரம் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கணும். அதுக்காண்டி 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் அரிசி மாவு வந்து இதோட சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்துக்கிறதுனால நான் மறுபடியும் மிக்ஸில ஒரு சுத்து சுத்தி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருக்க தோசை மாவோட அரைச்ச தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். அந்த மாவோட தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா வந்து mix ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருவோம். மாவை வந்து நான் நல்லா கலந்து வச்சிட்டேன். இப்ப அடுப்புல கடாயை வச்சிருக்கேன். கடாய் ஹீட் ஆனவுடனே கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குவோம். லைட்டா பிரவுனிஷா வர்ற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்குவோம். உப்பு வந்து வெங்காயம் வேகிறதுக்காண்டி நான் கொஞ்சோண்டு வந்து இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மாவில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ கருவேப்பில் கொஞ்சோண்டு மல்லிச்செடி போட்டு நான் வந்து நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச தோசை மாவோட வதக்கின வெங்காயத்தை அந்த மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மாவில் நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ நான் கலந்து வந்து வச்சுட்டேன். அடுப்பில் பணியாரக்கல் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் எல்லா குழியிலையும் படுற மாதிரி நான் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். கலந்து வச்ச மாவை நான் 1 ஸ்பூன் வச்சு எல்லா குழியிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். எல்லா குழிகள்லையும் நான் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு லைட்டாக சுற்றி ப்ரௌனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து அடியில் உள்ள மாவு வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சுற்றி திருப்பி விட்டுக்கலாம். நான் ஸ்பூன் வச்சு திருப்பி விட்றேன். உங்கள்கிட்ட பணியாரம் எடுக்கிற குச்சி இருந்தால் நீங்கள் அதை வச்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து நம்மளுக்கு வந்து வெளியில் படாமல் இருக்கும். இப்போ எல்லா பணியாரத்தையும் நான் திருப்பி விட்டுட்டேன். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துடலாம். ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு தட்டில் வந்து இதை மாற்றிடுவோம். எல்லா பணியாரத்தையும் நான் ஒரு தட்டில் வந்து மாற்றி வச்சுட்டேன். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். தோசை மாவில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்கும் போது சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை இட்லி அப்படி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் தக்காளி பணியாரம் ரெடி. என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.